அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே முழுமையான ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம் பாரம்பரியமான ஒரு ஹெல்தியான ரெசிபி அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் அரை கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து இந்த மாதிரி உடச்ச உளுந்தும் கிடைக்கும் முழுசா உளுந்தும் கிடைக்கும் உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் வந்து அதை சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் உளுந்து சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை நல்லா வறுத்துக்கணும் உளுந்து வந்து செவந்து வந்துடக்கூடாது லைட்டாக மட்டும் வறுத்தா போதும் லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுக்கும் போது அதுலேருந்து ஒரு வாசனை வரும் உளுந்து லைட்டாக வறுபடுற அந்த வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு உளுந்துலேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றிட்டு இந்த உளுந்து வந்து நல்லா சூடு ஆறி வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா ஆற வச்சுருங்க உளுந்து நல்லா சூடாறி வந்ததுக்கப்புறமா இது கூட நூறு கிராம் அளவுக்கு பாதாம் பீஸுன்னு சேர்த்துக்கோங்க பாதாம் பீசுனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இதை வந்து நம்ம ஜூஸ் அந்த மாதிரி இதில் தான் ஆட் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பத்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க சம்சா விதைகள்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இதே நீங்கள் அப்படியே டபுளாக போட்டு அதிக குவான்டிட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு அரைச்சதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாவில் இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்து இதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஹெல்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து மாவு வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேங்க மீதி இருக்கிற மாவை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் இதை வந்து நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாத அப்படியே இருக்கும் இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து ஒன்று கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ஒரு மூடி தேங்காய்லேருந்து எடுத்த பாலில் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து கட்டிங்களாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் வந்து கட்டிங்கெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இது கூட இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழி முட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான முட்டை சேர்த்துக்கலாம் அப்புறமா அரைக்காப்பா அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒயிட் சுக்கர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ப்ரவுன் சுகர் கூட ஆட் பண்ணி செய்யங்க ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெசிபி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைகால் வலி எலும்பு வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கை எடுக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக கட்டிகள்லாம் பிடிக்கிற மாதிரி ஆயிரும் இது கொஞ்சம் கெட்டியாகி வர்ற வரைக்கும் நம்ம கை எடுக்காமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ அளவுக்கு வந்து நல்ல திக்காகி வந்திருக்கு ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்லேயே எதுவும் வச்சு நீங்கள் கலந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக கட்டி பிடிச்சிரும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி திக்னஸ்ஸாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் கருப்பு உளுந்துல பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான எல்லா விதமான புரதச்சத்துக்களுமே அதிகமாக இருக்குது இதை வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இதை சாப்பிட்லாம் பாருங்க இந்தளவுக்கு நல்ல கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடியாகி வந்துடும் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நல்லா வெந்து வந்திருக்கும் ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல குழந்தைங்களாம் வந்து இடுப்பு வலிக்குது கைகள்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு வந்து உடம்புல வந்து சத்து இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் வந்து களி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது கருப்பு உளுந்து முட்டை தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்து வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாக இருக்குங்க இது வந்து புதிய ரெசிபி கிடையாது நம்ம பாரம்பரியமாக நம்ம பாட்டி காலத்துலேருந்து இருக்க ரெசிபி எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் எங்கள் பாட்டி வந்து செஞ்சு கொடுப்பாங்க இதை வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு போனதுக்கப்புறமா சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சூடு வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கலையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிணா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அந்த டைமில் மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் பீரியட்ஸ் ஆகிற டைமில் ஒரு வாரம் தொடர்ந்து இதை வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளுமே வராது அந்த அளவுக்கு உளுந்தில் வந்து கர்ப்பப்பைக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களுமே இருக்குது முழுமையான ஊட்டச்சத்து நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் நைட்டில் வந்து இந்த களி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் எடுத்துக்கணும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹெல்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ